கோவை கருமுத்தம்பட்டி அடுத்து கிட்டாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் வி எம் சந்திரசேகர். இவர் நேற்று முன்தினம் மாலை ஹோப் காலேஜ் பகுதியில் உள்ள கிருஷ்ணா ஸ்வீட் என்ற இனிப்பு பலகார கடையில் தனது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இனிப்பு வழங்குவதற்காக அரை கிலோ பாக்கெட் 8 கிலோ இனிப்பு வாங்கியுள்ளார். இந்த இனிப்பு பாக்கெட்டுகளை நேற்று மாலை தனது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்துள்ளார். பின்னர் வீட்டில் இருந்த மீதி இனிப்பு பாக்கெட்டுகளை திறந்து பார்க்கும் பொழுது அதில் பெரும்பாலான மைசூர் பாக்கில் இனிப்பு வகைகள் பூசணம் பிடித்தும் கெட்டுப்போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவர் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழங்கி வந்த கிருஷ்ணா ஸ்வீட் இனிப்பு பலகாரத்தை சாப்பிட வேண்டாம் என்றும், இது கெட்டுப்போய் உள்ளதால் அதை சாப்பிட வேண்டாம் என்றும் உடனடியாக செல்போன் மூலம் தெரிவித்துள்ளார். இதனால் அவரது உறவினர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். வணக்கம், என் பேர் சந்திரசேகர். நான் வந்து 1ஆம் தேதி, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஹோப் காலேஜ் இருக்கிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் 8 கிலோ ஸ்வீட் வாங்கினேன். நேற்றுக்கு சாயங்காலம் அதை திறந்து பார்க்கும்போது பூராமே பூசணம் பிடிச்சிருச்சு. எதுவுமே சாப்பிட முடியாத ஒரு நிலையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே இப்படி இருக்குது. சரி, இது சம்மந்தமாக நான் இந்த அந்த கடைக்கு கூப்பிட்டு ஃபோன் போட்டு காலையில் கூப்பிட்டு எங்கள் கிட்டே வாங்கினதெல்லாம் இப்படி கெட்டு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் எந்த பதிலும் இல்லை. அப்புறம் முன்னாடி என்ன, நான் மேலே சொல்லிக்கிறேன், மேனேஜர் சொல்லிக்கிறேன், பதில் வரும்னாங்க. காலையிலேருந்து இப்போ வரையிலும் பார்த்தேன், பல முறை கூப்பிட்டு பார்த்தேன், பல எடுக்கிறதில்ல, எடுத்தால் உன்னை மேலேருந்து பதில் வரல, அப்படி இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு தரமான கடையை நினச்சி இங்கே போய் வாங்கி இதை நான் வந்து பல பேர் கொடுத்துக்கிற முக்கியமான விஐபியில் கொடுத்துருக்குறேன். இப்போ அவங்கள கூப்பிட்டு தயவுசெய்து இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லிகிட்ருக்கிறேன். ஆனால் வந்து கடையிலேருந்து இது வரையில் எனக்கு எந்த ஒரு பதிலும் வரல. ஒரு தரமான கம்பெனி நினச்சி இப்படி பொதுமக்களை இப்படி ஏமாத்துறாங்க. தரமில்லாத பொருளை போட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் இதை வந்து கவனிச்சுக்கணும். இது தொடர்பாக கிருஷ்ணா ஸ்வீட் கடை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு தெரிவித்த போது நிர்வாகம் தரப்பில் பதில் அளிக்கப்படும் என்று கடை ஊழியர் தெரிவித்து போனை துண்டித்து விட்டனர். அதன் பின்னர் பலமுறை நிர்வாக அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டும் அலட்சியமாக பதில் அளித்துள்ளார்கள். இதனால் அதிர்ச்சி அடைந்த சந்திரசேகரன் கோவை கன்சியூமர் வாய்ஸ் அமைப்பு செயலர் நா லோகுவிடம் கெட்டுப்போன இனிப்பு வகைகளை மற்றும் அதற்கான பில் நேரம் அனுப்பி வைத்துள்ளார். இது தொடர்பாக கோவை கன்சியூமர் வாய்ஸ் செயலர் நா லோகு கூறும் பொழுது, பிரபல இனிப்பு கடை உள்ள இந்த இனிப்பு கடையில் வாங்கிய இனிப்பு பலகாரம் கெட்டுப்போனது குறித்து சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் சந்திரசேகர் தெரிவித்தும் அலட்சியப்படுத்தும் முறையாக பதில் தெரிவிக்காத கடை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும், அக்கடையின் மூலம் விற்கப்பட்ட மற்றும் இருப்பு வைக்கப்பட்டுள்ள அனைத்து இனிப்புகளையும் உடனடியாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.